அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்று நான் ஜெர்மனியில் ஓபஹவுசன் சிட்டிக்கு வந்திருக்கின்றேன். அங்கே ஓபஹவுசன் சென்ட்ரோன்ற இடத்துக்கு, அதாவது ஷாப்பிங் சென்டருக்கு வந்திருக்கிறேன். அங்கே ஒரு கூரைக்கு கீழே, அதாவது ஒரு கட்டிடத்துக்குள்ளேயே எல்லா கடைகளும் இருக்கின்றது. இங்கே வந்தோம் என்று சொன்னால் மேலே கீழே என்று சொல்லி கூடுதலாக உடுப்பு கடைகள் காணப்படும். அதை விட நாங்கள் எல்லாமே அங்கே வாங்கக்கூடிய மாதிரி ஒரு சாப்பாட்டு கடையோ, உடுப்பு கடையோ, சூ கடையோ, மெல்லது கண்ணாடி, அதாவது முக பார்வைக்கு அணியப்படுற கண்ணாடி வாங்குகிற கடையோ, கம்ப்யூட்டர் கடை, மேக்கப் கடை எல்லாமே அங்கே காணப்படுகின்றது. உங்களோடு சேர்ந்து நானும் ஒவ்வொன்றாக சுற்றி பார்க்க போகின்றேன். இன்னும் என்னென்ன இதை விட இருக்கின்றது என்று பார்ப்போம். Thank you.
Thank you.
இப்போ நீங்கள் என்னோட சேர்ந்து இந்த ஷாப்பிங் மாலை பார்த்துருப்பீங்கள். எல்லா கடைகளுமே இருக்கின்றன. ஏன்னா எங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் இருக்கின்றது. ஒரு நாள் பொழுதே இங்கே போயிடும். இந்த கடை ஃபுல்லாக சுற்றி பார்க்க ஒரு நாள் பொழுது வேணும். மேலேயும் இருக்குது, கீழேயும் இருக்குது. கூடுதலாக ஐஸ் கடைகளும் இருக்குது. கூடுதலானவர்கள் இந்த வெக்கி என்றபடியினால கோடகார மண்டபடியினாலே ஐஸ் வாங்கி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். உடுப்பு வலிப்ப சமர் நேரம் கோடை காலத்துக்கு மலிவு விற்பனையில் போடப்படுகின்றது. அதையும் பார்த்து வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நகை வாங்குறதுக்கோ, அதாவது நீங்கள் இப்போ எங்கடைய அதாவது தனியாக கோல்டு ஏசியன் காரண்ட கோல்டு அந்த நகை வாங்க முடியாது. வெளிநாட்டவர் எந்த கோல்டை அணிகிறார்களோ, வெள்ளை கலந்த கோல்டு பவன் அதுகளெல்லாம் இங்கே விற்கப்படுகின்றது. மற்ற கம்ப்யூட்டர் கடை, ஹேண்ட்ஃபோன் விற்கப்படுகின்றது. உடுப்பு கடைகள் தான் நிறையவே இருக்கின்றது. அதுக்கடுத்த போல் ஐஸ் கடை நிறைய உண்டு. நீங்களும் என்னுடன் சுற்றி பார்த்து இதை ரசித்திருப்பீர்கள். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.